இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். சந்திரயான் த்ரீங்கிறது வந்து இந்தியாவினுடைய மூன்றாவது முயற்சி நிலவை நோக்கி. சந்திரயான் ஒன்று வந்து 2008 அக்டோபர் 22ஆம் தேதி போச்சு. அது இந்தியாவினுடைய முதல் நிலவு பயணம். அதில் வந்து நம்ம வந்து சிறிதாக ஒரு 35 கிலோ கலன் வந்து தென் துருவத்தை நோக்கி மூவர்ணக்குடியுடன் போகும்பொழுது 2008 நவம்பர் 14 நிலவில் ஒரு வளிமண்டலம் இருப்பதும் அந்த வளிமண்டலத்தில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதற்கும் ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சது. அதுக்கு பின்பற்றி வந்த மற்ற 11 சாதனங்களை வச்சு நான் பார்க்கும் பொழுது பல இடங்களில், முக்கியமாக துருவப்பகுதிகளில், அதுவும் அதிகமாக தென் துருவத்தில் நீர் வந்து தரையிலும் நீர் தரைமட்டத்தின் கீழே வந்து பனிவடிவில் இருப்பதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு தொடர்ந்து, அதாவது நிலவை நோக்கிய நம்முடைய உலகளாவில் மற்றவர்களுடைய கண்ணோட்டமும் மாறிச்சு, திரும்ப நிலவுக்கு அப்படிங்கிற பயணங்கள் போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய பயணம், சந்திரயான் முதல் பயணத்தை தாண்டி ரெண்டாவது பயணம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, முதல்ல ஒரு சின்ன ப்ரோப் வந்து நிலவில் தரையில் பட்டாலும் அது பட்ட பிறகு உடஞ்சற மாதிரி தான் திட்டமிட்டபடியாக போச்சு. ஆனால் சந்திரயான் ரெண்டு வந்து மெதுவாக அந்த தென்துருவ பகுதியில் இறங்குச்சுன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து இந்தியா தான் இறங்குச்சு அப்படிங்கிறது உறுதி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல நாம் மெதுவாக இறங்கினோம்னா பின்னால் தொழில்நுட்ப ரீதியாக அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாளைக்கு ஆளில்லா கலனோ அல்லது ஆல்ரெடி கலனோ அங்கே போய் போய் அங்கு அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் எப்படி அண்டார்டிகாவில் நான் பண்ணுறோமோ அதே அதற்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் நிலவிலும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அதனால் தொழில்நுட்ப ரீதியாக நிலவில் இறங்கி அங்கே வந்து நாம் எதாவது பண்ண முடியுமா ஆளில்லாத காலம் வச்சு அப்படிங்கிறது சந்திரயான் ரெண்டு முயற்சி பண்ணுச்சு. அதில் அந்த முயற்சியினுடைய இறுதிக்கட்டத்தில் அது சரியாக போகலை. அதனால் எது போகலையோ அந்த கட்டத்தை ஒரு முக்கியமான புள்ளியாக எடுத்து மெதுவாக பத்திரமாக இறங்குவது ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிற வகையில் சந்திரயான் 3 வடிவமைக்கப்பட்டு, சந்திரயான் 2 ஏன் அந்த பழுது ஏற்பட்டது அப்படின்னு பார்த்து அந்த பழுது இங்கே வராத மாதிரி அதனுடைய கட்டுமானத்திலும் அதனுடைய பணி எப்படி செய்யப்போகுது அதற்கான கட்டளைகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த கட்டுமானத்தினுடைய மாற்றமும் அந்த போகக்கூடிய வழியில் எப்படி போகணும் அப்படிங்கிற சரியான புரிதுணர்வு நம்ம ஆன்போர்டு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கு. அதுவும் அதற்கக்கூடிய இந்த முதல் 5 800 நியூட்டன் இன்ஜினது மாற்றி அமைக்கப்பட்டு 4 800 நியூட்டன் அப்போ இருக்குது. இந்த திரவ இயந்திரங்கள் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் நிறைய உணரிகள், சென்சார் அப்படின்ட்டு, போகக்கூடிய பாதை சரியாக இருக்கா, இறங்கக்கூடிய இடம் பாதுகாப்பாக இருக்குதா, அப்புறம் போக எடுத்துக்கூடிய திசை சரியான திசையில் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்காக பல உணரிகள் இருக்குது. அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் திரும்ப திரும்ப பல முறை பரிசோதிக்கப்பட்டு, அதே மாதிரி இறங்கும்போது எல்லாம் சரியாக போயும் இறங்கும்போது கொஞ்சம் வேகம் அதிகமாக போச்சுன்னா அதனால் கவர்ந்து உளரக்கூடாது. அந்த 4 காலோடு இறங்குது தொட்டு தோடும் அந்த நாற்காலில் இருக்கிற மாதிரி அந்த கால்கள் ஏதாவது ஒன்றும் பழுதாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுவும் சிறப்படுத்தப்பட்டு, அதுவும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு வேகத்தில் விழுந்தாலும் பழுது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் பல முயற்சிகள், பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இப்போ சந்திரயான் 3 அங்கங்களாக இங்கிருந்து எடுத்து பறக்கக்கூடிய உந்து விசை கலன், ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிவாங்க, அப்புறம் லேண்டர் மெதுவாக இறங்கக்கூடிய கலன், அதில் இருக்கக்கூடிய பிரக்ஞா எல்லாமே பரிசோதிக்கப்பட்டு அதனுடைய கலன்களுடன் இன்று 2:35 பூமியை விட்டு கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறது. சந்திரயான் 3 இறங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் மற்ற இடங்கள் மாதிரி 14 நாட்களுக்கு தான் அதனுடைய சூரியொளி இருக்கும், 14 நாட்களுக்கு இருக்காது. அதனால் 14 நாட்களுக்குள்ளே எது மாதிரியான பணிகளை முடிக்க முடியும் அப்படிங்கிற வகையில் சூரியஒளி இருக்கக்கூடிய அந்த முதல் அல்லது 2வது நாளில் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும், இறங்கிய பிறகு இறங்கும் பொழுது சில தூசி படலங்கள் வரலாம். ஏன்னா அந்த 800 நியூட்டன் திரவ இயந்திரம் நிலவை நோக்கி அதை படிக்கும். அப்போ தான் மெதுவாக இந்த கலன் மெதுவாக இறங்க முடியும். அதனால் சில தூசி படலங்கள் வரலாம். இங்கே கீழே இறங்கின பொழுது அந்த தூசி படலம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சில மணி நேரங்கள் கழித்து
நிறைய கேமரா இருக்குது, அதில் ஒன்றை இயக்கி பார்த்து தூசி படலம் சுற்றி இல்லை அப்படிங்கிறத சரியாக புரிஞ்ச பிறகு, அப்புறம் இந்த சூரிய தகடுகளெல்லாம் நாலு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் ஒரு 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 இதை வந்து நம்ம எடுத்து அதுக்கு பின்னால் வந்து ஆறு சக்கர வண்டி பிரக்ஞான் இருக்குது, அதை அதை வந்து வெளியே 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 வரும். வெளியே வந்த பிறகு கடல் திறக்கப்படும், திறக்கப்பட்ட பிறகு ஒரு ரேம்ப் மாதிரி ஒரு சறுக்கு வளைவு மாதிரி அதை உருவாக்கும், அதில் கீழே வர்றதற்கான வடிவமைப்பு இருக்குது. தரையிலிருந்து கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு இணங்கி அப்புறம் அதே வந்து அதிலிருந்து விலகி கீழே உருண்டு வந்து அப்புறம் அதுக்கான இடத்த தேடி, ஏன்னா சூரியத்தகடு அதே மாதிரி பிரியும், அதை பிரிஞ்சு அது சூரியவளி வர்ற மாதிரி பார்த்துக்கும். அப்புறம் அதே மாதிரி லேண்டர் அதே மாதிரி தான், லேண்டர் அதே மாதிரி தன்னுடைய நிலைமை சரியாக இருக்குதான்னு சொல்லும். இதுக்கு பிறகு மெதுவாக மெதுவாக அதில் இருக்கக்கூடிய அறிவியல் பொருள்கள், லேண்டரில் பார்த்தீங்கன்னா இறங்கி அது எங்கேயும் போக முடியாதனால அங்கே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து என்னென்ன பண்ண முடியும், அந்த மண்ணினுடைய வெப்பநிலை எப்படி இருக்குது, மண்ணில் வந்து சில எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் எல்லாம் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அது மாதிரி அந்த அப்படி வந்துச்சுன்னா அந்த அயன் அந்த அயனோஸ்பியர் மாதிரி சிறுசாக வரும், அது அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பதற்கான வாய்ப்பு. அப்புறம் இறங்கின இடத்துல மண்ணில் அந்த வெப்பநிலை மாற்றம் எப்படி, வெப்பம் எப்படி இருக்குது, மண் எந்த 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 சூடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி நிலவிலும் கூட சின்ன சின்ன நில நடுக்கங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போது இறங்கு நடத்தில அது இன்னொரு ப்ரோப் கீழே போய் இது மாதிரி எங்கேயாவது நடந்துச்சுன்னா அது அதை வந்து அதை பிக்கப் பண்ண முடியுதா, அதை உணர முடியுதா அப்படின்னு அதை பார்க்கும். இந்த தரவோல் எல்லாம் பூமிக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி இப்போ வெளியே போன பிரக்ஞான் வந்து அது சூரியத்தார் எடுத்துக்கிட்டு மெதுவாக போயிட்டே இருக்கும். போயிட்டு தான் போவதை இந்த தாய்க்கலன் படம் எடுக்கும். அதே மாதிரி வெளியே போன பிறகு பிரக்ஞான் வந்து தாய்க்கலத்தை படம் எடுக்கும். அது ஒன்று நடக்கும். இதை தாண்டி இது போகக்கூடிய அந்த சக்கரங்கள் போகும்போது அதனுடைய வழித்தடத்தையும் கூட நம்ம துல்லியமாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் இறங்கின பொழுது எப்படி காலில் இறங்கி தடம்பதிச்சானோ அதே மாதிரி நம்முடைய பிரக்ஞான் இறங்கி போகும் பொழுது இந்தியர்கள் எல்லாரும் நாம் கால் பதித்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை உருவாக்கிறபடியான அந்த ஒரு நிகழ்வாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்தந்த இடத்துல அதாவது அதிலே ரெண்டு கருவிகள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சந்திரயான் 1 சரி சந்திரயான் 2 ஆர்பிட்டர் சாய்க்கிள்னு வாய் 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நிலவில் பட்டு வரக்கூடிய சூரிய கதிர்கள் இருக்கக்கூடிய ஒளிச்சிதறல்கள் அப்படின்னு வந்து அதுலேயும் எக்ஸ் கதிர்களும் வரும். பூமியில் வந்து அது மாதிரி இருக்காது, ஏன்னா இங்கே வந்து மின்காந்த அலைகள் சுற்றி இருக்கிறதுனால மின்புலம் இருக்கிறதுனால அது மாதிரி இங்கே எக்ஸ் கதிர்கள் நமக்கு வர்றதில்லை, ஆனால் அங்கே வரும். அந்த திரும்பி வர அந்த கதிர்களை வச்சுக்கிட்டு தரைப்பகுதியும் தரையில் வந்து எது மாதிரியான மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் அது வந்து பேசிவ் ரிமோட் சென்சிங் அப்படிம்பாங்க, ஆனால் அப்படி இல்லாமல் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் மாதிரி இதில் பிரக்ஞானில் இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா இதிலிருந்தே சின்ன லேசர் கதிர்களை ஒரு அனுப்பும். லேசர் கதிர்கள் போய் தரையில் பட்டு அங்கேருந்து சில ஓலட்டைல் மாதிரி வெளியே வரும் சூடு பண்ணுறதுனால, அப்போ அந்த அதில் வந்து சில அணியன்கள் வரும். அப்போ அந்த தரையில் என்ன மாதிரியான மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். அதே மாதிரி ஆல்ஃபா கதிர்கள் அனுப்பிச்சுட்டு அதுலேருந்து அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய மூல கதிர்கள் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். இதையெல்லாம் வந்து இந்த சமிக்கைகளை என்ன பார்க்குது அப்படிங்கிற சமிக்கைகளை தாய்க்கிழத்துக்கு அனுப்பும், தாய்க்கிழன் பூமிக்கு அனுப்பும். இது மாதிரியான சூழ்நிலை அதிகபட்சம் 14 நாட்களுக்கு, நானே 12 நாட்களுக்கு நடக்கும் நினைக்கிறேன். ஏன்னா முதல் நாள் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரெண்டாம் நாள் தான் இறங்கினா தான் சூரியவளி சிறப்பாக இருக்கும். ஆக அடுத்து 12-13 நாட்களுக்கு இந்த பனி வந்து நம்ம இறங்கின 70 டிகிரி தீர்க்கரேகை லேட்டிடியூட் பாங்க இல்லையா அந்த இடத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் 23-24 இருந்து 14 நாட்களுக்கு நடக்கும். அப்புறம் அடுத்த 14 நாட்கள் நள்ளிரவு இருட்டாக போயிடும். அந்த இருட்டாக தாண்டி இருப்பாடு போகும்போது சூரிய ஒளி படுறதுனால சூரிய சக்தி வராதுன்னு, அதனால் சூரிய ஒளியில் ஏற்படக்கூடிய சூடு இருக்கு இல்லையா வெப்பநிலை அதுவும் குறைஞ்சிரும், -100 டிகிரி செல்சியஸ் கீழே போயிடும். அந்த நிலைமையில் பிரக்ஞானோ அல்லது விக்ரம் லேண்டரோ அதனுடைய மின்னணு கருவிகளெல்லாம் பழுது இல்லாமல் போகுமான்னு சொல்ல முடியாத ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் இருந்தாலும் அடுத்த நாள் இவற்றை சூரியலி வந்த பிறகு ஓரளவுக்கு வெப்பநிலை வந்த பிறகு வெப்பநிலை சிறளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சான் பிறகு
இப்போ எப்படி நம்ம ஹீசரில் தெர்மோஸ்டாட் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே அது அதை வந்து ஆஃப் பண்ணுது. அதே மாதிரி இது வேறு மாதிரி பண்ணும். அது தெரிஞ்ச பிறகு அந்த அந்த ரெண்டு கலனும் உயிர்ப்பூட்டப்படுவதற்காக முயற்சி பயணம் முயற்சிக்கப்படும். இது அந்த முயற்சியில் நம்ம ஜெயிக்கிறமா இல்லையாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் 14 நாட்கள் அதிகபட்சமாக இறங்கின இடத்துல இந்த அறிவியல் சாதனங்கள் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு வந்து பெரிய தரைக்கட்டுப்பாடு நிலையங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பெங்களூர்லேயே மைசூர் போர்டோட்டில் இப்போ அடையாறில் முதல் இருந்த பெரிய ஆலமரம் மாதிரி அங்கே ஒரு ஆலமரம் இருக்கக்கூடிய இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நம்ம சந்திரயான் 1 போதே நம்ம கட்டுமானம் அந்த கட்டுனது அந்த கட்டுமானம் 32 மீட்டர் விட்டமுள்ள ஆண்டனா இருக்கக்கூடிய ஆண்டனா ஒன்று, அது பக்கத்துலேயே 18 மீட்டர் விட்டமுள்ள ஆண்டனா, அதை வச்சுக்கிட்டு இந்திய தரைக்கட்டுப்பாட்டு நிலையம் அதுக்கு சமிக்கைகள் வரும். ஆனால் இது எப்படி வந்து நிலவு வந்து நமக்கு வந்து இரவில் தான் தெரியுது இல்லையா, அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து நிலவு வந்து இரவு பகல் இதாக வரலாம், அந்த இடத்த பொறுத்து இருக்க அமாவாசை மாதிரி வரும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் என்ன சொல்கிற வர்ற அப்படின்னா நிலவு நமக்கு 12 மணி நேரங்கள் தான் அதிகபட்சமாக தெரியும் ஒரு இடத்துலேருந்து. ஆனால் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் மீதி இருக்கக்கூடிய நேரங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் அங்கே அப்போ வந்து நமக்கு தெரியாது. அதற்கு வந்து மற்ற நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கிறோமோ இதே மாதிரி அவங்க 3 இடத்துல வச்சுருக்காங்க. ஒன்று அமெரிக்காவில் கோல்ஸ்டன், இன்னொன்று வந்து ஸ்பெயினில் மேட்ரிட், அப்புறம் இன்னொன்று கான்பரா ஆஸ்திரேலியா. இந்த மூணும் இருக்கும். இப்போ இந்த இப்போ 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 இந்த 4 தரைக்கட்டுப்பாட்டு நிலையங்களில் ஏதாவது ஒன்று எப்போவாவது நிலவை பார்த்து கொண்டே இருக்க முடியும். அப்போ நிலவில் இருக்கக்கூடிய இந்த கலன் அதை படம் எடுத்தாலும் அதை ஒன்று வந்து அதை ரெக்கார்டில் பண்ணிடும், பண்ணிவிட்டு அடுத்த நாள் அனுப்பலாம். இல்லைன்னா அப்போதுக்கேப்பே அனுப்ப வேண்டிய திட்டம் வந்து அப்போதுக்கேப்ப இந்த 4 தரைக்கட்டுப்பாட்டு நிலையங்கள் ஏதோ ஒன்றுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முக்கியமானது இது வந்து எந்த தரைநிலையத்துக்கு வந்தாலும் கட்டுப்பாடு நிலையம் அப்படிங்கிறது பெங்களூரு தான். அந்த பெங்களூருக்கு தான் அது எல்லா சமிக்கைகளும் வந்து சேரும். அந்த தரவுகள் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து வரலாம், கான்பராலேருந்து வரலாம், நம்முடைய பெங்களூர் ஸ்டேஷன்லேருந்தே வரலாம், அல்லது மேட்ரிட்லேருந்து வரலாம், அல்லது கோல்ட்ஸ்டோன் அப்படிங்க அமெரிக்கா அங்கேருந்து வரலாம். ஆனால் இங்கிருந்து வந்தாலும் எல்லாவற்றுக்கும் பொதுவான தரைக்கட்டுப்பாட்டு நிலையம் அப்படிங்கிறது பெங்களூரில் தான் இருக்குது. பெங்களூருக்கு அந்த எல்லாம் வரும் நேரம். சந்திரயான் 1 அப்படி தான் பண்ணோம், சந்திரயான் 2 அப்படி தான் பண்ணோம், மங்கள்யானும் இது இப்படி தான் பண்ணோம். திரும்ப அந்த வழிமுறை இதுக்கு பயன்படுத்தப்படும். அதை வந்து அது சொல்கிறாங்களே இல்லையோ, கண்டிப்பாக உலக நாடுகள் வந்து ஒரு பெரிய திட்டமாக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேக் டு த மூன் அப்படிங்கிற வகையில் திரும்ப நிலவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு முத்தாய்ப்பாக இருந்தது நம்ம சந்திரயான்ல உள்ள நிலவில் நீர் கண்டுபிடிச்சது. அதை தாண்டி இப்போ சந்திரயான் 2, 3 அப்படின்ட்டு நம்ம பயணங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சைனாவும் போயிட்டுருக்கு. இப்போ திரும்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட 40-50 வருடங்களுக்கு பிறகு திரும்ப நிலவுக்கு போகணும் அப்படிங்கிறத பெரிய முன்னெடுப்பாக வச்சு வச்சுட்டு வர்றாங்க. இது எல்லாம் சேர்ந்து நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அமைக்கிறாங்க. அதனுடைய இப்போ இருக்கக்கூடிய இதுவரைக்கும் 3-4 ஆயிடுச்சு, அது மாதிரி அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச பொழுது அடுத்துன்னு வந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையமும் அதன் ஆயுட்காலம் முடியவதற்கான இருக்குது. அடுத்தது எப்படி அமைக்கலாம், அதனுடைய கட்டுப்பாடு அதனுடைய கட்டுக்கோப்பு எப்படி இருக்கணும், அதில் எந்தெந்த நாடுகளாக சேரலான்னு பேச்சுவார்த்தை இருக்குது. அதில் நம்ம முன்னெடுத்து வச்சது திரும்ப இதே மாதிரி 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு விண்வெளி மையம் அமைக்காமல் நிலவிலேயே அமைத்தால் என்ன அப்படிங்கிறத மாதிரி நான் முன்னெடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையம், இதுவரை இருந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் நம்ம பங்கெடுக்கலை, இந்தியா பங்கெடுக்கலை. ஆனால் இனிமேல் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு நிலவில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். அதை நோக்கி போவதற்கான முத்தாய்ப்பு நம்முடைய இந்த நிலவு பயணங்களை மற்றவர்கள் உன்னிப்பாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதுவும் முக்கியமாக இப்போ மிக மிக துல்லியமான படங்கள், நிலவினுடைய தரைப்பகுதியை பற்றிய படங்கள் நம்முடைய சந்திரயான் 2 நிறையா வந்திருக்கு. 30 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் துல்லியமான தரை படங்கள் இருக்குது. இந்த படங்களை வச்சுக்கிட்டு நாளைக்கு மனிதனோ மனிதன் இல்லாத கலனோ ஆள் இல்லாத கலனோ இறங்கும் பொழுது இந்த துல்லியம் தேவை. ஏன்னா கடைசி இறங்க வரை பாதுகாப்பாக போய் இறங்கணும்னா அதுக்கு நம்ம தரவுகள் மிக உதவும். அதுவும் இப்போ போய் இறங்குற இந்த தரவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய ஆர்டிமிஸோ லூனாவோ சேங்கோ எல்லாம் சேர்ந்து ஒரு சர்வதேச விண்வெளி மையம் நிலவில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்காக இந்திய மற்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவினுடைய இந்த பயணத்தை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது வகையில் இந்த வெற்றி
ஒரு நிலவை நோக்கிய ஒரு பயணத்திற்கு, திரும்பி போகக்கூடிய பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமாக, மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.